Hi friends, welcome to my lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம குட்டீஸ்க்கு வீட்ல என்னென்ன திங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றதுதான். நான் என்னோட குட்டி பாப்பாக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்றதுதான் உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து காமிக்க போறேன். ஓகேவா friends, நாம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பா கொண்டாடலாம். ஓகேங்களா? ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி கண்ணனுக்கு ஃப்ளூட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறமா ஒரு ஃபெவிகால், அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட். நான் ரெட் அண்ட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் சிசர். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதோடய சைடை வந்து ஓரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து ட்ரேஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரோல் வராது, ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும், புஸ்ஸுன்னு ஆகும், சரியாக உங்களுக்கு ஃப்ளூட் வந்து வராது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ரோல் பண்ணும்போது ப்ராப்பராக திக்காக ஒரு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நல்லா அழுத்தி குட்டி குட்டியாக மொதல் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரோலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து ஃப்ளூட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் குட்டி கண்ணனுக்கு கையில் வைக்கிறப்போ என்ன மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி திக்னஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ திக்னஸ் போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறமா ஃபெவிகால் எடுத்து நீங்கள் வந்து பேப்பரை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டு ஷீட் எடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஷீட்டும் அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு குட்டி ஷீட்டையும் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளூட் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஃப்ளூட் வந்து ரெட் கலர் ஃபோம் ஷீட் வச்சு ரோல் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெட் கலர் ஃபோம் ஷீட்க்கு வந்து நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு காயறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ஃபஸ்ட்டு ஃபெவிகால் வந்து அந்த பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா திக்காக உங்களுக்கு நிற்கும், இல்லைன்னா பிரியறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம திருப்பி திருப்பி ஃபெவிகால் போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரை வச்சு ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? நல்லா டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ண நான் ஒரு கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் வந்து ரிபன் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் நல்லா சுற்றி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், நம்ம குட்டி கண்ணன் கையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து அந்த ஃபோம் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டன் கலர், அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட எண்டில் நம்ம ஃப்ளூட்டோட எண்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும், டெக்கரேட்டிவ் பீஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது கையில் வச்சுருக்கும்போது அது தொங்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது
நம்ம ஃபினிஷிங்காக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ஃப்ளூட்டில் ஹோல்ஸ் இருக்கும், அதுக்காக நான் பஞ்ச் பண்ணி இந்த கோல்டன் ஃபோம் ஷீட்டையே ஹோல் மாதிரி செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதுதான் நம்ம ஃப்ளூட்டோட ஃபினிஷிங் லுக். கண்டிப்பாக இது நம்ம குட்டிக்கண்ணன் கையில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பா.